Hi friends, welcome to MSC videos. Pakistan மற்றும் இலங்கை அணி மோதக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 19 ஆம் தேதி கராச்சியில இருந்து நடக்க போகுது. இந்த டெஸ்ட் போட்டி காலையில 10:15 க்கு ஆரம்பமாகும். சோ உங்களோட அணிகளை நீங்க 10 மணில இருந்து தேர்வு செய்யலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்காங்க. அது டிராவல முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படினா மொத்தமாவே மழைனால ரெண்டு பேருமே ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாண்டாங்க. சோ அதனால இதில இருந்து பெரிய ரிசல்ட் எடுக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா தனஞ்சய டிசில்வா ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார். அவர் அற்புதமான ஒரு ஸ்பின்னர். ஆனால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கூட அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வேறு மாறி இருக்காரு. செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கருணரத்னே ஒரு 50 அடிச்சிருக்காரு. தென் குஷால் மெண்டேஸ் ஆஞ்சலா மேத்யூஸ் எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக விளாண்டுருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அபித் அலி ஒரு சாதனை வேற படைச்சார். ஓடிஐலையும் டெபுட்டில் செஞ்சுரி, டெஸ்ட் போட்டிலையும் டெபுட்டில் செஞ்சுரி, பாபர் ஆசம் ஒரு அருமையான செஞ்சுரி ஒன்று அடித்தார். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஷஹீன் அஃப்ரிடி ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நசீம் ஷா ஒரு 2 விக்கெட் எடுத்தார். முகமது அப்பாஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ரஜிதா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரினால் டீம் விட்டு விலகிட்டார். ஸோ அவர் இந்த போட்டியில் விளையாடலை. விக்கெட் கீப்பரை செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மூணு பேருமே உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். நிரோஷன் டிக்வாலா நல்லா ஹார்டாக ஹிட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர். அப்புறம் தினேஷ் சண்டிமால் சூப்பரான ஒரு கிளாசி பேட்ஸ்மேன். இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறமா லீஸ்ட் ஆப்ஷன் வேணால் நீங்கள் முகமது ரிஸ்வான் எடுத்துக்கலாம். உள்ள பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பாபர் ஆசம் கண்டிப்பாக அவங்க அணிக்குள்ளே இருக்கலாம். கருணரத்னே அவங்க அணியில் இருக்கலாம். ஆஞ்சலோ மேத்யூஸ் இருக்கலாம். அபித் அலி இல்லை ஆஷத் ஷாஃபிக் எல்லாருமே நல்ல ஆப்ஷன். இன்னும் கூட பிளேயர்ஸ் இருக்காங்க. குஷால் பெரேரா கூட இருக்கிறாரு. பட் இருந்தால் கூட ஆல்ரவுண்டர் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தேவைப்படும். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தனஞ்சய் டிசில்வா, அசார் அலி பாகிஸ்தான் அணியோட கேப்டன், தென் இலங்கை அணியோட பவுலர் தில்ருவான் பெரேரா. ஸோ இவரும் டீசெண்டாக போடக்கூடியவர். இவரும் அணியில் இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் நசீம் ஷா இவர் நீங்கள் எடுக்கலாம். ஷஹீன் அஃப்ரிடி, ரஜிதா எடுக்காதீங்க, இவர் டீம் விட்டு வெளியே போயிட்டார். லஹீர் குமாரா நீங்கள் டீமுக்குள்ள எடுக்கலாம். இதுதான் நம்மளோட டீம். இப்போ நம்ம ரெண்டு அணியை பார்க்கலாம். இந்த அணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளேயிங்கில் அவனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை மாற்றிக்கோங்க. இதுக்கு இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலணி தினேஷ் சண்டிமால், டிக்வல்லா, பாபர் ஆசம், அபித் அலி, கருணரத்னே, குஷால் மெண்டிஸ், அசார் அலி, தனஞ்சய் டிசில்வா, ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, நஹீர் குமாரா. நீங்கள் பாபர் ஆசாமை கேப்டனாக போடலாம், ஒரு நல்ல பிளேயர். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அசார் அலியை கேப்டனாக போடலாம், நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ அபித் அலி, கருணரத்னே எல்லாருமே நல்ல ஆப்ஷன் தான். இன்னொரு அணியை பொறுத்த வரைக்கும் தினேஷ் சண்டிமால் நான் டிக்வல்லா போடலை. பாபர் ஆசம், அபித் அலி, கருணரத்னே, ஆஞ்சலோ மேத்யூஸ், அசார் அலி, தனஞ்சய் டிசில்வா, தில்ருவான் பெரேரா. நான் மூணு பாகிஸ்தானோட பவுலர்ஸ் தான் போட்டிருக்கேன். யாசிர் ஷா ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸ்பின் எடுக்கும்னு சொல்கிறாங்க கராச்சியில். இவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி வேறு அடித்தார். ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா. இப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு பதிலாக நீங்கள் லஹீர் குமாரா கூட உங்கள் அணியில் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் அணியை நல்லா தேர்வு செய்யுங்க. நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.